ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜப் சமில். சதர்ன் ரயில்வே தெற்கு ரயில்வேல இப்போ ரீசெண்டாக 3154 வேகன்சிக்கு அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான அப்ளைடைய கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட் அட்ரஸ் பாருங்கள், sr.indianrailways.government.in. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க் ஷாப் பெரம்பூர், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் ஆர் பொன்மலை திருச்சி, SNT ஒர்க் ஷாப் போடலூர், இந்த மூணு லொக்கேஷனில் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, இதுக்கான லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஒரு லொக்கேஷனுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான லிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு டைமிங் வென்யூ மேற்கொண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த போடனூர் லொக்கேஷனில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் அண்ட் டைமிங் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியார் மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் அண்ட் டைமிங் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். யாருக்கு அப்படின்னா, போடனூர் லொக்கேஷனில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் பொன்மலை திருச்சி பெரம்பூர் இந்த லொக்கேஷனில் அப்ளை பண்ணியிருந்தா உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு டைமிங் வென்யூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லிஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸ்ஐடி ஃப்ரெஷர் ரெண்டு விதமான கேட்டகரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் உங்கள் நேமு ஃபாதர் நேமு எந்த கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து எந்த ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, இப்போ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் அண்ட் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ஐடிஐ ஃப்ரெஷர் ரெண்டு கேட்டகிரிக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்கள் நேம் இருந்தால் வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து மூணு லொக்கேஷனில் செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆன எல்லோருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெரம்பூர் லொக்கேஷனுக்கான வென்யூ, அதாவது எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம். இந்த PDFஓட லாஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கு அப்படின்னா, பெரம்பூர் லொக்கேஷனில் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த அட்ரஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நியூ பேசிக் ட்ரைனிங் சென்டர் நியர் ரயில்வே ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் டு தி ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் ஒர்க் ஷாப் மேனேஜர் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் அய்யனாவரம் சென்னை கான்டக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ரஸில் டவுட் இருந்தால் கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதை பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் கெஜட்டட் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் 10th மார்க்ஷீட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். 10th மார்க்ஷீட் ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கடுத்து ITA சர்டிஃபிகேட் எல்லா செமஸ்டர் மார்க்ஷீட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் TC SCST சர்டிஃபிகேட்டு OBC சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு டிசேபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் கெஜட்டட் ஆஃபீஸர் சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும். ஸோ ஃப்ரெஷர் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தால் சேம் அதே சர்டிஃபிகேட் தான் நீங்களும் எடுத்துகிட்டு போகணும். போத் சர்டிஃபிகேட்டு அப்படின்னா 10th மார்க்ஷீட்டு, உங்கள் 10th மார்க்ஷீட் ஒரிஜினல் TC SCST இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, OBC சர்டிஃபிகேட்டு, OBC சர்டிஃபிகேட் எக்ஸ்பைர் ஆன சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதாவது வேலிடிட்டி இருக்கிற சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு போங்க, எக்ஸ்பயர் ஆன சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அதுக்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரிஜினல் ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். டிசேபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ இப்போ மேற்கொண்டு நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, இதையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒரு பயோடேட்டாவும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இது கூடவே ஒரு பயோடேட்டா கொடுத்துருப்பாங்க, இதையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் லொக்கேஷனில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் க்ரீனிங்கில் சைன் பண்ணுற கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஒரு சின்ன மெடிக்கல் செக்அப் மாதிரி பண்ணிவிட்டு அவங்களே வந்து இதை ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவங்க நேமு சிக்னேச்சர் வித் சீல் போட்டு தருவாங்க, இதையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இது வந்து அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவங்க நேமு சிக்னேச்சர் வித் சீல் போட்டு தருவாங்க, இதையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் லொக்கேஷனில் கவர்மெண்ட் டாக்டர் இருந்தால் க்ரீனிங்கில் சைன் பண்ணுற கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட இந்த ஃபார்ம் கொடுங்க, அவங்களே வந்து ஃபில் பண்ணி அவங்க சிக்னேச்சர் சீல் போட்டு உங்கள் கிட்ட தருவாங்க. அதுக்கடுத்து பயோடேட்டா, இதை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இதில் பாருங்கள், இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஓட்டுங்க, ஓட்டிட்டு அதுக்கு கிராஸ் ஓவர் சைன் பண்ணுங்கள். உங்கள் நேமு உங்கள் ஃபாதர் நேமு உங்கள் அட்ரெஸ்ஸு
டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு அடுத்து உங்கள் ஆதார் நம்பரு, உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, 10th 12th இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, இந்த மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்கள் கை காலில் எங்கேயாச்சும் தெரியற மாதிரி இருந்தால் அதை பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும். அந்த ஜெராக்ஸில் கெஜட்டட் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும். அதாவது உங்கள் ஆன்லைன் அக்னாலஜ்மெண்ட்டு, 12th 10th ஐடிஐ மார்க்ஷீட்டு, அதுக்கடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இதெல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும். அந்த ஜெராக்ஸில் கெஜட்டட் ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கடுத்து கீழே லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடதுகை கட்டவரல் ரேகையை இங்கே பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிவிட்டு பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சரும் உங்கள் சைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.